பிளாஸ்டிக் கேம்பெயின் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ஐயோ அவர் பண்ணாரு, அதுலேருந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதை தான் வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். அது ஒரு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, ஒரு 100-150 நாள் போகும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதில் ஒரு நாளாக நாங்கள் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். கோடம்பாக்கம் ஏரியாவில் ஸ்டேஷன் சுற்றி இருக்க ஏரியாவில் போய் ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போய் எடுத்திருக்கோம். நாங்கள் பார்க்கும்போது இந்த ரொம்ப க்ளீனாக இருக்கமா, கொஞ்சம் எங்கெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எங்களை கிடைக்காதுன்னு நினச்சோமோ அங்கே தான் அதிகமான பிளாஸ்டிக் கிடச்சிருக்கு. அந்த நாங்கள் எடுத்ததுலேயே அதிகமானது வந்து வாட்டர் கேனோட மூடி தான் ரொம்ப ஜாஸ்தியாக நாங்கள் எடுத்தோம். அப்புறம் நிறைய பாட்டில்ஸ் எடுத்தோம். இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தின்னான பிளாஸ்டிக்ஸ்லாம், அதில் பாலித்தீன் கவர்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் எங்களால் ரீயூஸபிள் பண்ண முடியாது. ரீயூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் எதுவும் ரோட்டில் பார்த்தோம்னா அதை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஒன்றா ஒரு கடையில் கொடுத்து, கலைக்கடையில் கொடுத்து அதில் வந்து வர பணத்தை வச்சு அந்த சுத்திகரி பண்ணுவோம். அவங்களோட பசங்களுக்கு நகர சுத்தி தொழிலாளர்களோட பசங்களுக்கு படிப்பு செலவுக்காக இதை பயன்படுத்த போகிறாங்க. இது வந்து ஆரம்பிச்சு ரொம்ப ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் நாங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 1 ஹவர் தான் நாங்கள் அப்படி சுற்றி வந்திருப்போம். அந்த 1 ஹவரில் வந்து நாங்கள் ஒரு 4 பேக் பிளாஸ்டிக் எடுத்திருக்கோம். இவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம சுற்றி இருந்திருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம கீழே குப்பை போடாம இருந்தால் போதும், அதுவே வந்து பாதி நாடாக சுத்தம் பண்ணோம். நாடு வரைக்கும் போயிட்டான். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ இதெல்லாம் வந்து எங்களுடைய ஒரு விரும்பத்து கிடையாது. இது நிறைய பேர் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் தான். இப்போ நாங்கள் ஒரு வாட்டி இந்த வாக் பண்ணதால இனிமேல் நான் வந்து ஒரு கேப்போ பாட்டிலோ போடவே மாட்டேன். ஸோ அந்த தாட் எனக்கு இப்போ வந்தது. அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு வாட்டி போனீங்கன்னா உங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த வாக் வராது. ஸோ இது ஒரு ஒரு செயின் தான், இது கூட்டு முயற்சி தான். ஒருத்தர் ஆரம்பித்து அதை எண்டு வரைக்கும் போயிட்டுருந்தோம். அதே மாதிரி ஒரு கேப் வந்து புதஞ்சிருந்தது சாயில்லையே, ஸோ அதை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எத்தனை கேப்ஸ், அதாவது விசிபிளாக இருந்தது, அந்த மாதிரி எத்தனை கேப்ஸ் சாயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கௌதமுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இந்த ஒரு நடத்தினதுக்கு. அப்புறம் வித்யா அக்கா, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த இதுக்கு. அதான் ஒரு தடவை நீங்கள் இப்படி போயிட்டீங்க, அப்படி வாக் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே போடுற குப்பைகள்லாம் எந்தெந்த மாதிரி ஸ்டேஜில் கிடக்கும், நீங்கள் ஒரு நாள் போட்டு போயிடுவீங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் எப்படிலாம் மாறி எந்தெந்த ஃபார்ம்லாம் மாறி கிடக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியுது. தயவு செஞ்சு குப்பைகளை கீழே போடாதீங்க, பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு குப்பையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போனா நமக்கு எப்படி வருவாரு அப்படி இருக்கும் ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து நிறைய பேரோட முகத்தை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க வீட்டு வாசல்ல போய் நம்ம குப்பையை எடுக்கிறோம், ஆனா அவங்க அது பாக்கல அப்படிங்கும் போது அவங்களையும் கஷ்டமாச்சுவா. நம்ம குப்பை எடுக்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பயங்கரமான விஷயம் தான். ஸோ நம்மளால முடிஞ்ச விஷயம் நம்ம பண்ணும்போது அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பா வந்து அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இன்னும் வந்து இது எத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறோன்றதும் இருக்கு. இதை வந்து ஒரு 4 பேர் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு 400 பேராக சேர்ந்து பண்ணுறப்ப இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது மாதிரி இது வெறும் 400 பேரோட நிற்காமல் இன்னும் 40,000, 40,000, 400,000 அந்த மாதிரி நிறைய பேருக்கு போய் இது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம், உங்கள் ஏரியாவில் நீங்கள் கிளீன் பண்ண கிளீன் வச்சுக்கவே போதும், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்கள் தெருவில் மட்டும் நீங்கள் ஒரு மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பார்க்க போனாலே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். உங்கள் தெருவில் கிளீனாக இருக்கும், எல்லா சிட்டியுமே கிளீனான சிட்டியாக மாறிடும். அதுதான் நம்மளுடைய ஹெல்த்துக்கும், நம்ம ஹெல்த்தும் அதில் இருக்கு. நம்ம ஹெல்த்து மட்டும் கிடையாது, ரோட்டில் இருக்க மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு பிளாஸ்டிக் குடத்துக்குள்ள தலையை ஒரு எடுக்க முடியாமல் சில நாய்கள் அப்படி சுற்றிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய மாட்டர் பார்ப்போம். அதை பண்ணியாக இது பண்ணியிருப்பாங்க, பட்னா அது கஷ்டப்படுறது அது நம்ம தான் ஒரு காரணமாக இருக்கும். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம கீழே குப்பை போட வேணாம். இருக்க குப்பையை நம்ம கண்டப்பட்டால் எடுத்து குப்பை தொட்டியில் போடுவோம். மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எதுன்னு பிரித்து போட்டால் போதுமானது. Thank you.